சென்னையிலேயே ஒரு மிகப்பெரிய செப்பல் அண்ட் ஷூ மார்க்கெட். இவ்வளவு வெரைட்டிஸ் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இவ்வளவு பெரிய கம்பெனி பிராண்ட் வச்சிருந்தாலும் இவ்வளவு வெரைட்டிஸ் வச்சிருக்க மாட்டாங்க. ரொம்ப இன்டர்வியூ போவாங்க, ரொம்ப மிடில் கிளாஸா இருப்பாங்க. ஏதாவது ஒரு ஷூ ஒரு 250 கிடைச்சா போட்டு போவோம் காலையில. அதுக்காக நான் மெயின்டைன் பண்ணேன். அது ப்ராஃபிட்காக பண்ணல, ஒரு கடை சர்வீஸ்க்காக பண்றது. எம்ஆர்பி 500, ஆஃப் சேல்ல பாருங்க 250. சர்வீஸ் நம்ம கரெக்டா பண்றதுனால ரெகுலரா தேடி வராங்க. 120-140 ஆகுது, அதனால நான் சார்ஜஸ் பண்றது இல்ல. 250 ரூபாய்க்கு உங்களால எப்படி ஷூ கொடுக்க முடியுது? இந்த புள்ளிங்க எல்லாம் இருக்காங்கல்ல. ஆமா, புள்ளிங்க. இப்போ அவங்க நம்ம கடைக்கு வந்தாங்கன்னா எந்த மாதிரியான செப்பல்ஸ் விரும்பி எடுப்பாங்க? புள்ளிங்க செப்பல்னாலே க்ரீனு கையில் வச்சுக்கிறத பார்த்தாலே தெரியும். ரெட்ரோ ஷூஸ் அப்படின்னு சொல்ற சென்னையிலேயே ஒரு மிகப்பெரிய செப்பல் அண்ட் ஷூ மார்க்கெட். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே அண்ணா சில தெரியும். அண்ணா சில பக்கத்துல தேவி தியேட்டர் தெரியும். தேவி தியேட்டர் பக்கத்துல அண்ணா தியேட்டர்ல ஒரு தியேட்டர் இருக்கு. அந்த தியேட்டர் தாண்டின உடனே ஒரு சப்வே வரும். சப்வேக்கு ரைட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா ஒரு பேஸ்மெண்ட்ல நம்ம கடை இருக்கு. எண்ணற்ற வகையில இங்க வந்து ஷூ, செப்பல்ஸ், அப்புறம் பெண்கள் அணியக்கூடிய ஷூ, செப்பல்ஸ், அப்புறம் குழந்தைகளுக்கான செப்பல்ஸ், இது எல்லாமே வந்து மிகவும் குறைந்த விலையில கிடைக்கும். அதாவது 280 ரூபாய் ஸ்டார்டிங் ரேட்ல இருந்து எல்லா வகையான செப்பல்ஸும் இருக்கு. அதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த 250 ரூபாயில இருந்து உங்களுக்கு அதிகமா வேணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா வேணும், எனக்கு இந்த மாதிரியான ஒரு மாடல் வேணும், அந்த மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கும் அவங்க 350, 450, 500, 1000, 2000 அந்த லெவல்ல ஷூஸ் அண்ட் செப்பல்ஸ் இருக்கு. அந்த 1000-2000 விலையில நீங்க வாங்கக்கூடிய செப்பல்ஸ்லயும் ஷூஸ்லயும் அவங்க டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு தராங்க. இன்னைக்கு நம்ம அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். அந்த கடையில் இருக்கிற கஸ்டமர்ஸ், அந்த கடையில இப்போ வாங்கக்கூடியவங்க எல்லாருக்கிட்டையுமே இன்னைக்கு ஒரு சின்ன சர்வே மாதிரி எடுக்க போறோம். நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து இந்த ஷூ செப்பல்ஸ் நீங்க வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, இந்த கடையோட லொக்கேஷன் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இந்த கடையோட ஃபோன் நம்பர், கடையோட டீடைல்ஸ், கடையோட மேப்பிங் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த ஏரியால இருந்து வரீங்க? இங்கதான் பேக் சைடு, எல்லிஸ் ரோடு. நேட்டிவ் பிளேஸ் வந்து திண்டிவனம் பக்கத்துல. எத்தனை வருஷம் இந்த கடைக்கு வந்துட்டு? 5 வருஷத்துக்கு மேல. 5 வருஷத்துக்கு மேல. வீட்டுல ரெண்டு பசங்க, ஒய்ஃபு, அவங்களே கூட்டு வந்து எடுப்பேன். இல்ல அவங்களுக்கு தேவை இருந்தா அவங்களுக்கு சைஸ் உங்களுக்கு தெரியும், கடைக்காரங்களுக்கு ரெகுலரா வர்றதுனால தெரியும். அவங்களுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணி கொடுப்பேன். இங்க எந்த மாதிரி ரேட்ல நீங்க எடுப்பீங்க செப்பல்? 1000-க்குள்ள, அதுக்கு மேல எடுக்கல. அதுவே ஒரு 700-600 எடுத்தாலும் நாங்களே. இப்போ ஒரு ஷூஸ் எடுத்தோம், ஷூ எடுத்தோம் ஒன்று, ஒரு 3 வருஷத்துக்கு மேல. ஒன்று இல்லை, உண்மையிலுமே அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காரு, கண்டினியூவாக போடுறாரு. அப்படியே இருக்கு, கலர் கலர் கூட சேஞ்ச் பண்ணல. இப்போ அது நீங்க இது கேட்கறதுனா அதான் சொல்லிருந்தாரு அவர்கிட்ட. ஓ, அவர் இத பையனா எடுத்துருந்தாரு வந்து. சரி சரி, சொன்னாரு. இப்ப நீங்க எனக்கு தெரியாது பண்ணாரு, அது அவரு கண்டினியூவா யூஸ் பண்றாரு. அது கலர் கூட சேஞ்ச் ஆகல, நல்லா இருக்கு, சாப்பிட்டா இருக்கு. ஓனர்களும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்லியா. டெய்லி இந்த பக்கம் போக வருவேன், நல்லா இருக்கு பொருள். அவங்க வந்து கரெக்டா சொல்லுவாங்க, இது மாதிரி வந்துட்டு இது இது எடுங்க, இது எப்படி இருக்கும், அது என்னன்னு சொல்லிட்டு ரேட்டு நம்மளுக்கு ஒன்றும் நம்ம ஒரு நடுத்தர நம்மளுக்கு வந்து தாராளமாக சொல்கிற ரேட்டை கொடுத்து வாங்கிப்போலாம். ஜாஸ்தியாக இருக்கிட்டே அதே மாதிரி எல்லாம் சொல்கிறது கிடையாது. ஏன்னா அது இல்லாட்டா இவ்வளோ விஷயமா நான் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. சரி சரி, புரியுதுங்களா? இப்போ அவர் வேலைகளை ரேட்டு சொல்லி வேறு இடத்துல இது பண்ணியிருந்தா அது பண்ணலாம். இங்கே வாங்குற இது வந்துன்னா ஒரு 10 ரூபாய் வந்து அதிகமாக இருக்கும். மற்ற எந்த கடையிலேயே இருந்தாலும் 10 ரூபாய், 20 ரூபா இல்லை, நல்லா நிறைய இது பண்ணுங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி சேலில் போட்டிருக்கோம். எம்ஆர்பி 500, ஆஃப் சேலில் போடுறோம் 250. இது எல்லாமே 250 தான். மழை வளைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் மோல்டு. எத்தனை வருஷமாக இங்கே கடை வச்சுருக்கோம்? நான் ஒரு 6 வருஷமாக வச்சுருக்கேன். 6 வருஷம் தான் வச்சுருக்கேன். எந்த வகையான கஸ்டமர்ஸ் உங்களுக்கு அதிகம் இப்போ வந்து எப்படின்னா, ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான் அதிகம். ஓகே, ஒரு வாட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க, சாட்டிஸ்ஃபைடாக சர்வீஸ், நம்ம எந்த ஷூ எடுத்தாலும் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். அதனால் வந்து சர்வீஸ் தான் மெயின். வியாபாரம் எப்படி வேணால் பண்ணிடலாம், சர்வீஸ் தான் மெயின். சர்வீஸ் நம்ம கரெக்டாக பண்ணுறதுனால ரெகுலராக தேடி வராங்க. ஏன்னா நம்ம எல்லா ஷூஸும் நம்ம கரெக்டாக பார்த்து கொடுக்க முடியும், ஏதாவது ஒரு மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் வரும். இந்த மாதிரி வரும்போது ஆட்டோமேட்டிக் எடுத்துகிட்டு வந்து அவங்க தப்பாக நினைக்க மாட்டாங்க. ஓகே, நீங்களும் அதுக்கு கரெக்ட் பண்ணி உங்களுக்கு வேறு எது கொடுக்கும்? கம்பல்சரி ஒரு 6 மந்த் கொடுத்துறது. சூப்பர் சூப்பர். ஏன்னா எந்த கம்பெனி கொடுக்கல, நம்ம டெவலப் பண்ணுறதுனால நமக்கும் தெரியும். நிறைய இடத்துல வாங்கியிருக்கோம், ஃபஸ்ட் டைம் தான். நிறைய ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அந்த கடைக்கு போக மாட்டோம். அந்த ஃபீல்லாம் தெரிஞ்சதுனால நம்ம பேசிக்காக கொடுத்துறது. 6 மந்த்ன்றது 7 மந்த், 8 மந்த் ஆனால் கூட
இல்லை ப்ரோ பண்ணி கொடுங்க ப்ரோ. அதுக்கு ஒரு 120-140 ஆகுது, அதனால நான் சார்ஜஸ் பண்ணுறது இல்லை. கஸ்டமர் தான் முக்கியம் முக்கியம், அதனால ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவேன். இப்போ இந்த உங்கள் கடையில் இந்த புள்ளிங்களோட சப்போல்ஸ்லாம் அதிகமாக இருக்குது, இந்த ஒயிட் கலர் ரெட் கலர். நமக்கு வந்து பசங்க கஸ்டமர்ஸ் அதிகம், சின்ன அதாவது என்ன சொல்கிறது பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கலேருந்து எல்லாம் வந்துருங்க, அதுங்க டிஃப்ரெண்ட்டாக பெரியாதுங்க போகிற மாதிரி கேட்பாங்க, அதனால எடுத்து கொடுத்துறது. நம்ம டிஸ்கவுண்ட்லாம் அதிகமாக கேட்டுருப்பாங்களா இல்லை? அது வந்து ஒரு அன்பான இதாக கேட்பாங்க, அதை நம்ம கம்மி பண்ணி கண்டிப்பா கொடுத்து அவனை ஒரு 10-20 பண்ணி கொடுத்தாங்கன்னா ரெகுலராக வர ஆரம்பிச்சு. அவ்வளோதான், மிச்சப்படி இதான் கொடுங்க அதான் கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. மற்ற கடையில் ஏற மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி வைப்பாங்க. ஆல்ரெடி ரீசனபிள் தான் ரேட்டு, சரி ரொம்ப அதிகமாக இருக்காது. 250 ரூபாய்க்கு உங்களால் எப்படி ஷூ கொடுக்க முடியுது? 250 ரூபாய் ஷூ கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம் தான், ப்ராஃபிட் ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 250 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் அதுக்காக தேடி வராங்க. நம்ம அது இல்லாமல் வெரைட்டிஸ் வச்சுருக்கோம், 350, 400, 500, 1000, 1000 வச்சுருக்கோம். இருந்தாலும் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறோம். அதில் ப்ராஃபிட் கம்மியாக இருந்தாலும் அதுக்காக கஸ்டமர்ஸ் வராங்க. ஓகே, இன்டர்வியூ போவாங்க, ரொம்ப மிடில் கிளாஸாக இருப்பாங்க, அதான் ஒரு ஷூ ஒரு 250 கிடச்சா போட்டு போவோம் காலையில். அதுக்காக நான் மெயின்டைன் பண்ணுறேன், அது ப்ராஃபிட்டுக்காக பண்ணல, ஒரு கடை லேண்ட்மார்க்காக பண்ணுறது, ஒரு லேண்ட்மார்க்காக. இவ்வளோ வெரைட்டிஸ் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க கண்டிப்பாக, கண்டிப்பாக. இவ்வளோ பெரிய கம்பெனி பிராண்டை வச்சுருந்தாலும் இவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்க மாட்டோம், ரொம்ப கஷ்டம். எதுக்கு வைக்கிறதுனா போகக்கூடாதுன்னு வைக்கிறோம். இதில் வந்து கஸ்டமர் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே வாய்ப்பு இல்லை, வந்த ஏதாச்சும் எடுத்துட்டு தான் பம்பல். சரி, ஓகே. நானும் ஒரு செப்பல் வாங்கிட்டு போகிறேன், எங்கள் கிரியேட்டிவ் கிட்ட ஒரு செப்பல் வாங்கலான்ட்டுருக்காரு, எங்களுக்கு அது மட்டும் கஷ்டம் நாங்கள் வாங்கிட்டு போகிறோம். ஓகே, லேடிஸ் கஸ்டமர்ஸ் அதிகமாக, ஜென்ஸ் கஸ்டமர்ஸ் அதிகமாக? ஜென்ஸ் கஸ்டமர் தான் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது வாக்கிங். அவங்க வந்து பார்த்துட்டு போயிட்டு ஃபேமிலியாக கூப்பிட்டு வருவாங்க, அதுலேருந்து லேடிஸ் கஸ்டமர் எல்லாம் வந்து. இப்போ ஃபஸ்ட்டு அவர் வந்து ஒருத்தர் வாங்கிட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு வருவாங்க. கண்டிப்பாக. ஓகே, இப்போது இந்த புள்ளிங்கெல்லாம் இருக்காங்கல்ல? ஆமாம், புள்ளிங்க. இப்போ அவங்க நம்ம கடைக்கு வந்தாங்கன்னா எந்த மாதிரியான செப்பல்ஸ் விரும்பி எடுப்பாங்க? பிள்ளைங்க செப்பல்னாலே க்ரீனு, கையில் வச்சுக்கிறத பார்த்தாலே தெரியுது அதுதான். இந்த மாதிரி தான் போவாங்க பிள்ளைங்க செப்பல்னா, இதுதான் இங்கே வந்தால் ஒயிட்டு, க்ரீனு, ரெட்டு, அந்த மாதிரி ஃப்ளோரசன்ட் கலரு, அந்த மாதிரி தான் பால் பச்சை, அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. அவங்களோட ஃபேமஸாக தான் அதை எடுப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து எந்த மாதிரியான டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கொடுப்பீங்க? அவங்க ஆவரேஜாக 10%, 20%. அவங்களுக்கு தெரியும், வரப்பு பசங்களுக்கு தெரியும், அந்தாலே சொல்கிறாங்க பாய் இதான் என்ன இவ்வளோதான் ரேட்டு, ஆ ரேட்டு கொடுத்து போகிறாங்க. அவங்களுக்கு ரேட்டில் அந்த நிலா வைக்கிறது இல்லை, அந்த ரேட் தான் கொடுப்போம்.